இலங்கைக்கு வெளியாடும் மகிழ்ச்சி தகவல். இரு பிரபல நாடுகளுக்கு அதிரடி முடிவு. போராட்டக்காரர்களுக்கு காவல்துறையினர் விடுத்த முக்கிய தகவல். கொழும்பில் இன்று பாரிய கருப்பு பேரணி. நாட்டின் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றது, பிரதமர் தெரிவிப்பு. உதிரி பாகங்களின் விலை சடுதியாக உயர்வு, மீண்டும் பேருந்து கட்டணம் உயர்வு. இலங்கை பாரிய பொருளாதார நெருக்கடிக்குள் சிக்கி தவித்து வரும் நிலையில் அந்த நாட்டிற்கு இந்தியாவுடன் ஒன்றிணைந்து உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக ஜப்பான் அரசாங்கம் அறிவித்துள்ளது. டோக்கியோவில் கடந்த செவ்வாய்க்கிழமை ஹுவாட்டுச்சி மாநாட்டை தொடர்ந்து ஜப்பான் பிரதமர் பியூமியோ கிஷிடா மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கு இடையில் இடம்பெற்ற சந்திப்பின் போதே இலங்கைக்கான உதவிகளை வழங்குவது தொடர்பில் மேற்படி இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது. இந்த சந்திப்பின் போது திறந்த மற்றும் சுதந்திரமான இந்திய பசிபிக் பிராந்தியத்தை கட்டியெழுப்புவதற்கான முயற்சிகள், பாதுகாப்பு, தூய வலுசக்தி மற்றும் முதலீடு உள்ளடங்களாக பல்வேறுபட்ட துறைகளிலும் இருதரப்பு ஒத்துழைப்புகளை பலப்படுத்தல் ஆகிய விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து இலங்கையின் நிலவரம் தொடர்பில் கலந்துரையாடுமாறு இலங்கை முகம் கொடுத்திருக்கும் பொருளாதார நெருக்கடி மற்றும் மிக மோசமடைந்து வரும் மக்களின் வாழ்க்கை நிலை ஆகியவற்றுக்கு மத்தியில் இவ்விடயத்தில் அனைவரும் ஒன்றிணைந்து செயலாற்ற தயாராக இருப்பதை உறுதிப்படுத்துமாறும் ஜப்பானிய வெளிவிவகார அமைச்சர் அரச தலைவரிடம் கேட்டுக் கொண்டுள்ளார். சுமார் அரை நூற்றாண்டுகளுக்கு அதிகமான காலமாக இலங்கைக்கான உதவி வழங்குநர்களிலும் அபிவிருத்தி பங்காளிகளிலும் ஜப்பான் முதன்மை நாடாக விளங்கி வருகின்றது. எனினும் சீனா மற்றும் இந்திய ஆகிய நாடுகளுடன் ஒப்பிடுகையில் ஜப்பானின் உதவிகள் அதிக கவனம் பெறவில்லை. இதன்படி பாரிய பொருளாதார நெருக்கடிக்கு முகம் கொடுத்திருக்கும் இலங்கைக்கு இந்தியாவுடன் ஒன்றிணைந்து உதவிகளை வழங்க தயாராக இருப்பதாக ஜப்பான் அறிவித்துள்ளது. ஜப்பானின் அனுசரணையுடன் முன்னெடுப்பதற்கு தீர்மானிக்கப்பட்டிருந்த இரண்டு முக்கிய அபிவிருத்தி திட்டங்கள் இலங்கை அரசாங்கத்தினால் இடைநிறுத்தப்பட்ட பின்னரும் ஜப்பான் இலங்கைக்கு உதவ முன்வந்திருக்கின்றது. கொழும்பில் காலிமுகத்துடல் ஜனாதிபதி செயலகம் உட்பட சில பகுதிகளில் இன்றைய தினம் ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதற்கு நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. இந்த தடை உத்தரவு நேற்றைய தினம் நீதிமன்றம் விடுத்திருந்தது. கோட்டா கோகமின் 50வது நாளை முன்னிட்டு இன்று சனிக்கிழமை திட்டமிட்ட ஆர்ப்பாட்ட பேரணி தொடர்பில் காவல்துறையினர் நீதிமன்ற உத்தரவை மேற்கொள்ளாதிருப்பதாக காவல்துறையின் அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜனாதிபதி மற்றும் கோட்டாபய ராஜபக்ஷ அரசாங்கத்துக்கு எதிராக கொழும்பில் இன்று பாரிய கருப்பு உடை பேரணி ஒன்று நடைபெறவுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தி முன்னெடுக்கப்பட்டு வரும் கோட்டா கோகம போராட்டத்துக்கு இன்றுடன் 50 நாட்கள் பூர்த்தியாகின்றது. அதனை முன்னிட்டு இந்த எதிர்ப்பு ஆட்ட பேரணி இடம்பெறவுள்ளது. இன்று பிற்பகல் 2 மணிக்கு கொள்ளுப்பட்டி சந்தையிலிருந்து ஆரம்பமாகும் இந்த பேரணி ஜனாதிபதி செயலகம் வரை நடைபெறவுள்ளது. இதில் கலந்து கொள்ள வருகை தரும் அனைவரும் கருப்பு உடை அணிந்து வருமாறு பேரணி ஏற்பாட்டாளர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் இருந்து இந்த பேரணி மற்றும் காணிமுகத்துடல் போராட்டத்தில் கலந்து கொள்வதற்காக இளைஞர்கள் வரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் இன்றைய தினம் தங்களால் முடிந்த வழிகளில் அரசாங்கத்துக்கு எதிரான எதிர்ப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுமாறும் நாடு முழுவதும் உள்ள பொதுமக்களிடம் வேண்டுகோள் விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டில் போதியளவு உர விநியோகத்தை உறுதிப்படுத்தும் 600 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தேவைப்படும் என பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே விவசாயத்துறை பிரதிநிதிகளுடன் இடம்பெற்ற கலந்துரையாடலின் போது தெரிவித்துள்ளார். இந்நிலையில் வங்கிகள் டாலரை விடுவித்ததால் உர நிறுவனங்களுக்கு தேவையான உர அளவுகளை வழங்க முடியும் என அதிகாரிகள் தெரிவித்தனர். விவசாய பொருட்கள் தடையற்றி வழங்குவதையும் விநியோகிப்பதையும் உறுதி செய்யும் புதிய சட்டமான அத்தியாவசிய விவசாய பொருட்கள் சட்டத்தை நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப் போவதாகவும் பிரதமர் விளக்கியுள்ளார். உக்ரைன் யுத்தம் காரணமாக உலகம் கோதுமை மா மற்றும் உர தட்டுப்பாட்டுக்கு முகம் கொடுத்துள்ளதாக பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே தெரிவித்துள்ளார். தட்டுப்பாடு அதிகரிக்கும் போது உடனடியாக தீர்வு நடவடிக்கை எடுக்கப்படாவிட்டால் இலங்கையின் உணவு விநியோகம் மோசமடையும் என்றும் விளக்கியுள்ளார். நகர்ப்புறங்களில் பயன்பாட்டில் இல்லாத நிலங்களை கண்டறிந்து விவசாயம் செய்ய அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நாட்டின் நிலைமை மிகவும் மோசமாக இருப்பதாகவும் அதை கடக்க வேண்டுமானால் ஒருங்கிணைந்த முயற்சி தேவை என்றும் பிரதமர் வலியுறுத்தியுள்ளார். விவசாய அமைச்சர் மஹிந்த அமரவீர, துறைமுகங்கள் மற்றும் விமான போக்குவரத்து அமைச்சர் நிமல் ஸ்ரீபாலடி சில்வா, இளைஞர் மற்றும் விளையாட்டு அமைச்சர் ரொசான் ரணசிங்கே ஆகியோரும் இந்த கலந்துரையாடலில் கலந்து கொண்டனர்.
டயர் டியூப் உள்ளிட்ட உதிரி பாகங்களின் விலை கடுமையாக உயர்வடைந்துள்ளதால் வருடாந்தம் பேருந்து கட்டண திருத்தம் ஜூன் மாதம் மேற்கொள்ளப்படும் என அகில இலங்கை தனியார் பேருந்துரிமையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. அந்த சங்கத்தின் பொதுச் செயலாளர் அஞ்சன பிரியஞ்சத் கொழும்பு ஊடகம் ஒன்றிடம் இதனை தெரிவித்துள்ளார். எரிபொருள் விலை அதிகரிப்புடன் ஒப்பிடும்போது அண்மையில் பேருந்து கட்டணம் அதிகரிக்கப்பட்ட போதிலும் அது போதுமானதாக இல்லை என கூறியுள்ளார். பேருந்து கட்டண உயர்வால் பேருந்துகளில் பயணிக்கும் பயணிகளின் எண்ணிக்கை வெகுவாக குறைவடைந்துள்ளது. இந்நிலையில் பேருந்து தொழில் கடும் வீழ்ச்சியை சந்தித்துள்ளது. இந்த தொழிலுக்கு டீசல் மானியம் வழங்கினால் பழைய கட்டணத்திலேயே பயணிகளை ஏற்றிச் செல்ல முடியும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆனால் அரசிடமிருந்து எந்த பதிலும் இல்லை. எதை பார்த்தாலும் பயணிகள், பேருந்து உரிமையாளர்கள், ஊழியர்கள் தாக்கப்படுகின்றனர். பொது போக்குவரத்து சேவையில் அரசு அதிக கவனம் செலுத்த வேண்டும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கைக்கு வெளியான மகிழ்ச்சி தகவல். இரு பிரபல நாடுகள் எடுத்த அதிரடி முடிவு. போராட்டக்காரர்களுக்கு காவல்துறையினர் விடுத்த முக்கிய தகவல். கொழும்பில் இன்று பாரிய கருப்பு பேரணி. நாட்டின் நிலைமை மிகவும் மோசமாக இருக்கின்றது, பிரதமர் தெரிவிப்பு. உதிரி பாகங்களின் விலை சடுதியாக உயர்வு, மீண்டும் பேருந்து கட்டணம் உயர்வு.